இன்டர்நெட் யூஸ் பண்ணுற எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டில் டவுன்லோட் ஸ்பீடை விட அப்லோட் ஸ்பீடு எப்போவுமே கொஞ்சமே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி யோசிச்சிருப்பாங்க. இதற்கான விடையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வலையொலி நுட்பம், நானுங்கள் ஹரிகிறேன். நீங்களும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம போய் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்படின்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோவை பார்க்கலாம். இதற்கு நீங்கள் முதல்ல ஐஎஸ்பினா யார், என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். ஐஎஸ்பினா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க தான் நமக்கு தேவையான இன்டர்நெட் சேவையை வழங்குவாங்க. நம்ம ஊரில் இருக்க இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்லாம் யார் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜியோ, பிஎஸ்என்எல், ஏர்டெல், அப்புறம் வந்துட்டு ஐடியா, வோடஃபோன், இவங்கெல்லாம் தான் நமக்கான இன்டர்நெட் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் நம்மளோட ஐஎஸ்பி. பொதுவாகவே இந்த ஐஎஸ்பி எல்லாம் நமக்கு கொடுக்குற இன்டர்நெட் ஸ்பீடில் டவுன்லோட் ஸ்பீடை மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு அப்லோட் ஸ்பீடை மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுருப்பாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதற்காக தனியாக ஒரு விளக்கம் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் தான் நம்ம அதிகமாக பண்ணுவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டில் நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பண்ணுற டவுன்லோட் மட்டும்தான் டவுன்லோட் கிடையாது. உங்களுக்கே தெரியாமல் தினமும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு போஸ்ட் பார்க்குறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வெப்சைட்டு நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அதில் இருக்க கண்டென்ட்ஸ் வியூ ஆகிறதுக்கு உங்கள் ஃபோனில் டவுன்லோட் ஆகி சேவ் ஆகலைன்னா கூட உங்கள் ஃபோனில் டவுன்லோட் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி பெரிய பெரிய இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் எது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட இன்டர்நெட்டோட டவுன்லோட் மற்றும் அப்லோட் ஸ்பீடை வந்துட்டு முடிவு பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் நம்மளோட டவுன்லோட் மற்றும் அப்லோட் ஸ்பீடு அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை ஒரு சிம்பிளான ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளை வச்சு உங்களால் புரிய வச்சிட முடியும். இப்போ பார்த்திங்கன்னா ரூரலில் வந்துட்டு ஒரு ரோட்வே இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோமே. ஸோ அதே மாதிரி சிட்டிலையும் ஒரு ரோட்வே இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூரலில் இருக்கிற ரோட்வேயில் அதிகமாக வெஹிக்கிள்ஸ் வரவே வராது. ஆனால் இந்த சிட்டியில் இருக்கிற ரோட்வேஸில் அதிகமாக வெஹிக்கிள்ஸ் எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ ரூரல் இருக்க அந்த ரோட்வேவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா அது அவ்வளோ பெரிய பயன் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க ரோட்வேயில் கூட அதனால் வந்து போயிட முடியும், அந்த வெஹிக்கிள்ஸ்னால வந்து போயிட முடியும். ஆனால் சிட்டியில் இருக்கிற ரோட்வேயை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு டிராஃபிக் வந்துட்டு இல்லாமல் அந்த வெஹிக்கிள்ஸ்னால போய் வர முடியும். இதுதான் இந்த டவுன்லோட் மற்றும் அப்லோட் ஸ்பீடை அதிகமாகவும் கம்மியாக வச்சுருக்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லி சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அப்லோட் வந்துட்டு யாருமே அதிகமாக பண்ணாத பட்சத்தில் அங்கே வந்துட்டு நம்ம அதிகமான ஸ்பீடு கொடுக்க அவசியம் கிடையாது. அப்போது அந்த டிராஃபிக்கை நம்ம கம்மி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே அதிகமாக டிராஃபிக் வரும்போது நம்ம சர்வர்ஸ்னால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த டவுன்லோட் மற்றும் அப்லோட் ஸ்பீடை அவங்க கம்மியாகவும் அதிகமாகவும் வச்சுருக்கிறதுக்கு முக்கிய காரணம். இப்போது இந்த மாதிரி கம்மியாக அதிகமாக வச்சிருக்கிற டவுன்லோட் மற்றும் அப்லோட் ஸ்பீடை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அசிமெட்ரிக் கனெக்ஷன் சொல்லி சொல்லுவோம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கனெக்ஷன் வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்க அந்த இன்டர்நெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அசிமெட்ரிக் கனெக்ஷனாக தான் இருக்கும். அப்படின்னா நான் ரெண்டுக்குமே அதிகமாக இருக்க மாதிரியான ஸ்பீட்லாம் வாங்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் வாங்க முடியும். அதுக்காக தனியாக உங்களோட ஐஎஸ்பியை வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எனக்கு இது மாதிரியான கனெக்ஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட்டாக அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் சிமெட்ரிக் கனெக்ஷன். இப்போ இந்த சிமெட்ரிக் கனெக்ஷனில் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போது தினமும் அப்லோட் பண்ணுறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பப்ஜி எல்லாம் கேம் ஸ்ட்ரீம் பண்ணிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்நெட் ஸ்பீடு வந்துட்டு அப்லோட் ஸ்பீடு அதிகமாக வேணும். ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்ட் ஃபைபர் நெட் இது மாதிரியான ஒரு சில பீப்புள்கிட்ட போய் அவங்ககிட்ட தனியாக கனெக்ஷன் வாங்கிக்குவாங்க. ஸோ இதன் மூலிமா அவங்களோட அப்லோட் ஸ்பீடு எப்பவுமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் மற்றவங்களை கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது அவங்களோட அப்லோட் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுதான் இந்த அப்லோட் மற்றும் டவுன்லோட் ஸ்பீடு கம்மியாக அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம். ஸோ இதன் மூலிமா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இந்த அப்லோடில் வந்துட்டு நம்ம அப்லோட் ஸ்பீடில் அதிகமாக நம்மளுக்கான அந்த ஐஎஸ்பி யார் கொடுக்குறாங்க, நான் சொன்ன அந்த அஞ்சு நெட்ஒர்க்கில் யார் அதிகமாக கொடுக்குறாங்க, இது மாதிரி பல வேரியஸான உங்களுக்கு தெரியாத ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த வீடியோக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இது சம்மந்தப்பட்ட பிளாக் போஸ்ட் மற்றும் வெப்சைட்டோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னுமே அதிகமாக இருக்குது. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்பேர் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.